வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகத்தையுமே கேட்டு பயனடையலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ அப்பெல்லோ ஆரிய வைத்தியசால சாலாலிருந்து டாக்டர் முத்துலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஓகே ஒவ்வொரு நாளுமே ஒரு விதமான ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியோடு தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும் அந்த வகையில் மூட்டு வலின்றத பற்றி பல பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஒன்ஸ் மூட்டு வலி வந்துட்டு பிறகு அதுக்கு எக்ஸ்டர்னலாக தைலம் அப்ளை பண்ணுறது அதுக்கான சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது மாதிரி பல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் மூட்டு வலி வரதுக்கு முன்னாடி யாருமே அதை பற்றி ஒரு அவசியம் இருக்க மாதிரி நினச்சி பார்க்கறதுக்கு கிடையாது மூட்டு வலி வந்தால் என்ன பண்ணுவோம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும்னு யோசிச்சது கிடையாது ஸோ மூட்டு வலி வராமல் தற்காத்துக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் கண்டிப்பா மூட்டு வலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து நம்ம மூட்டில் வந்து அதிகமாக நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறதுனால வர பிரச்சனை தான் வந்து நம்மளுடைய மூட்டு வெளியில் வர அதிக தாக்கம் இருந்தாலும் அந்த அதிகமான தாக்கம் வருதுன்னா அதிகமான உடல் பருமன் அதிகமாக வேலை செய்கிறது நமக்கு சக்தியைக்கு மீறி நம்ம வந்து ஒரு செயல் செய்யும் போது ஒரு வேலை செய்யும்போது நம்மளுடைய ப்ரெஷர் எல்லாமே வந்து பார்த்தினா நம்முடைய முட்டு முழங்கால் தான் வந்து தாங்கி தான் வருது தவிர மற்றபடி நம்மளுடைய முட்டு முழங்கால் வலி நம்மளுடைய வலி வந்து தானாகவே ரேடியேட் ஆகி உடம்பு முழுவதும் பரவுது இதுக்கு நம்ம என்ன மாதிரி பாதுகாப்பு எடுக்கணும்னா நம்ம வந்து செய்கிற செய் வேலைகள் வந்து ரொம்ப ந கண்டினியூஸாக செய்யாமல் கேப் விட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒரு கண்டினியூஸ் டூ ஹவர்ஸ் வேலை இருந்தேன்னா ஒரு ஒன் ஹவர் வேலை பார்த்து கொஞ்சம் உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து முழங்காலில் வந்து ப்ரெஷர் ஏறாது அதை தாண்டி அவங்களுடைய உடல் பருமன் வெயிட்டை வந்து அவங்களோட செக் பண்ணி அவங்க ஹைட்டு வெயிட் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி வெயிட்டை வந்து ஈக்குவல் பண்ணி வச்சுக்கணும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்மளுடைய ஃபுட்டு தான் நம்முடைய உணவு வந்து நம்ம மட்டும் சரி பண்ணால் மட்டும் தான் நம்மளுடைய மூட்டு வலி மட்டும் கிடையாது எந்த ஒரு வழி இருந்தாலும் ப்ரிவென்ட் பண்ண முடியும் என்ன மாதிரி உணவுகள்னா நமக்கு தேவையான மூட்டு தசைக்கு தார் நமக்கு நார்மலா தேவைப்படுற சக்தி வாய்ந்த உணவுகள் காய்கறிகள் கீரை வகைகள் பழ வகைகள் பல சாறுகள் இந்த மாதிரி உணவுகள் நம்ம உணவுல வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு வந்தா மூட்டு வலி கண்டிப்பா நம்ம உடம்புக்கு வரவே வராது ஓகே மூட்டு வலி வராமல் நம்மளை எப்படி ட்ரிவென் பண்ணிக்கலாம்ன்றதை பற்றி சொல்லிருக்காங்க குறிப்பாக மூட்டுன்றது ஒரு முக்கியமான ஜாயிண்ட்டா இருக்கு ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணுன்னா வந்துட்டு அதிகப்படியா நின்றுட்டே வேலை பண்றதை தவிர்த்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன கேப் எடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லிருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் ஜெயந்திங்க எங்கிருந்து கால் பண்றீங்க ஜெயந்தில இருந்து பேசுகிறோம் ஓகே ஃபைன் இப்போ யாருக்காக ஜெயந்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் கேட்கணும் உங்க வயசு என்னம்மா என் வயது முப்பதுங்க ஓகே பேசலாம் டாக்டர் இணைப்பில்தான் இருக்காங்க முப்பது ஃபுல்லாக ஓகே டிவி வாலியூம் கம்மி பண்ணிவிட்டு பேசலாம் ஜெயன் டிவி பிகாஸ் நீங்கள் டபுள் டபுளாக எனக்கு அதிகமாக கால் வருதுங்க சொல்லுங்க பயங்கரமா வருது ரொம்ப நேரம் முடியல ஒரு வலி எடுத்துக்குதுங்க கொஞ்ச நேரத்துக்கு கால் எரிச்சல் மட்டும் அடிக்கடி வருது அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து நடந்தா போய் தண்ணி எடுத்துட்டு வரலீங்களா அது அதனால தண்ணி வலி வருதா என்னன்னு ரீசனே தெரியல ஆனா கால் வலி பயங்கரமா வருது வலி மாத்திர போட்டா அப்போதைக்கு சரியாகுது இது வந்து வலி மாத்திரை போட்டாலாம் வந்து கம்மி இதுக்கு வந்து நீங்க வந்து ப்ராப்பரா மெடிசின் எடுக்கணும் என்ன மாதிரி நம்மளுடைய மருத்துவ மூலிகை மருந்துகள் உணவு முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போகும் எந்த மாதிரி மூலிகை நீங்க எடுக்கணும்னா இது எதனால உங்களுக்கு வருதுன்னா உடம்புல வந்து ரத்த ஓட்டங்கள் கம்மியாகும் போது இப்ப ஏஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தான் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க இந்த சிறு வயதுல உங்களுக்கு இந்த பிரச்சனை வரணும்னா நீங்க மெயினா உங்க உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும் ரத்தம் கம்மியா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் நல்ல சத்தம் ரொம்ப வலி வருது ரொம்ப உடம்புலாம் போய் படுத்துக்கலாம் அப்படின்னே தான் இருக்குங்க அதனால சத்தான உணவுகள் எல்லாம் இல்லாததுனால தான் டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு நீங்க வந்து பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் உணவுல நீங்க அதிகம் சேர்த்துக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து தற்போதுக்கு நீங்கள் வந்து ஒரு மூலிகை மருந்து பண்ணிக்கலாம் என்ன மாதிரி மூலிகை மருந்துன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயில் வந்து முடக்கத்தான் கீரையும் வாத நாராயண கீரையும் நல்லா போட்டு வடக்கி அந்த இலைய நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியில் கெட்டி ஒரு ஒத்தலை மாதிரி நீங்கள் அந்த வலி இருக்கிற இடையெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த எண்ணெயையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்புறம் இந்த டைம்லேயே நீங்கள் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஊருக்கு ஈரோட்டுக்கு வந்து கேம்புக்கு ஊருக்கு வரும் சும்மா நீங்கள் அங்கே வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மெடிசின் சேர்த்து நீங்கள் த இதை தயாரித்து சா செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அங்கே வந்து டாக்டரும் பார்க்கலாம் அவங்க உணவு முறை சொல்லிக் கொடுப்பாங்க என்ன மாதிரி மருந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க உடற்பயிற்சி செய்ய சொல்லிக் கொடுப்பாங்க இதை தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு இதை பிரச்சனை சரியாகும் ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால் ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன இங்க வந்து கூப்பிடுறீங்க என் பேர் ரிதா சென்னையில இருந்து கூப்பிடுறேன் ஓகே இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கா தான் ஓகே உங்க வயசு என்ன சார் 47 பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க சார் எனக்கு ஏரியா கிரேடி நாளைய மாதிரி கட்டி கொஞ்சம் பெரிய மூச்சு வாங்கிச்சு மூட்டு வலியா சார் ஹலோ மூச்சு வாங்கிச்சு மூச்சு வாங்கல ஹாஸ்பிடல்ல போய் பண்ண ஐசோல வச்சு டாரிஸ் பண்ணிட்டாங்க

இதுக்கு வந்து நீங்க வந்து உணவு முறையும் முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணணும் உணவு முறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீர் காய்கள் உங்க உணவில் நீங்க வந்து சேர்த்துக்கணும் நீர் காய் மட்டும் இல்லை நிறைய பச்சை காய்கறிகள் அதை தாண்டி கொஞ்சம் ஜூஸ் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஜூஸ் டயட்டில் கொஞ்சம் கேரட்டு லைம் ஜூஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும் இந்த நேரத்தில் நீங்க வந்து ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலையில் நீங்க என்ன வந்து குரோம்பேட்டில் வந்து பார்க்கலாம் சார் உங்களுக்கு முழுமையா வந்து மூன்று மாதத்துலேயே உங்க பிரச்சனையை சரி பண்ணி நெக்ஸ்ட் நீங்க ரிப்போர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வரும் நீங்க என்ன வந்து பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா அதுல மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு மேம் இப்போ மூட்டு வலியை பற்றி பேசும்போது மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இதை தாண்டி வந்துட்டு ஒரு சிலர் வாய்வான பொருட்கள் சாப்பிட்டு எனக்கு மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ என்ன மாதிரியான உணவு முறைகளை தவிர்த்தா மூட்டு வலியிலேருந்து நம்ம விடுபடலாம் கண்டிப்பாக ரொம்ப காரமாக சாப்பிட்றது ரொம்ப புளிப்பான உணவுகள் எடுத்துக்கிறது அப்புறம் நேற்று வைத்த உணவை இன்னைக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி உணவுகள் என்ன பண்ணுன்னா அவங்க உடம்புல வந்து வாயு பிரச்சனை வந்து அதிகப்படுத்தும் நம்மளோட செரிமானத்தை வந்து சரி செய்யாது நம்மளுடைய வலிகள் இப்போ மூட்டு வலியானாலும் சரி கழுத்தில் ஏதாவது வலி இருந்தாலும் இடுப்பு நம்ம உடம்புல வந்து எல்லா வலிகளுக்குமே மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமான பிரச்சனை தான் அந்த செரிமான பிரச்சனை வந்து சரி ஆகலைன்னா அதை நம்ம கிளியர் பண்ணலைன்னா நம்மளுடைய மூட்டு வழி அனுசரி நம்ம வந்து குணப்படுத்தவே முடியாது நம்முடைய பிரச்சனை செரிமான கோளாறு அந்த செரிமானக் கோளாறு எப்படி குணப்படுத்தணும்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறை நம்மளுடைய உடல் பயிற்சி நம்முடைய மருத்துவ மூலிகை மருத்துவ மூலிகைனா நமக்கு பக்கத்திலே கிடைக்கிற நல்ல தாவரங்களில் கிடைக்கிற மூலிகையை நம்ம வந்து உணவாக சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு மூன்று முறை நான்கு முறை நம்ம அதை எடுக்கும்போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆக நம்ம உடம்பு வந்து நோய்கள் விடுபட்டு அதிகமாக நம்ம உடம்பு வந்து ஹெல்த் கண்டிஷனுக்கு போயிட்டே இருக்கு அதனால நமக்கு வந்து தொடர்பாக சம்மந்தமாக வர கெடுதல் விளைவிக்கிற உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி புளிப்பு காரங்கள் புளிப்பு காரங்கள் ரொம்ப வந்து ஜில்லா சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செரிமானுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கலாம் அப்புறம் ரொம்ப என்னது நான்வெஜ்ஜெலாம் அதிகமாக சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அது வந்து நம்மளோட செரிமான பிரச்சனைக்கு தூண்டுறதுனால நம்ம உடம்புல வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்காது அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்காதனால நம்ம டாக்ஸின்ஸெல்லாம் நம்ம ஜாயின்ஸில் போய் அந்த லைனிங்கில் போய் ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு உடம்புல உள்ள எல்லா எலும்புகளும் தேய்மானம் வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நம்ம சாப்பிட்ற பொருள் ஜீரணமாகற மாதிரி மென்று வாயிலே நம்ம பல்லில் எவ்வளோத்துக்கு மென்று சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு டைஜஷன் பவர் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம சீராகவும் நம்ம நல்ல ஒரு மெயின்டெனில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதனால நம்ம செரிமானம் பிரச்சனை சரி பண்ணால் நமக்கு மூட்டு வலியோ கால் வலியோ கைக்கொழியோ வரவே வராது ஓகே செரிமானம் தான் செரிமானத்தை சரி பண்ணால் மூட்டு வலி வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்களையும் பேசலாம் ஹலோ

டிரைவரா இருக்கு மேடம் இப்போ வந்து லெஃப்ட் கால் வந்து ஒரு டைம் வந்து கால் நீட் நின்னட்டும் போது மடுக்கு மருத்துக்கு சத்தம் இருக்குது மேடம் சரி ரெண்டு மூட்டை ஒரு டைம் வந்து ஆஹ் ஒரு டைம் வந்து கார் லைட்டா வீணு வலிக்கிற மாதிரி இருக்கு மேடம் சரிங்க இது எத்தனை நாட்களா இருக்கு இந்த வலி இது குறைஞ்சது வந்து எப்படியான ஒரு ஒன் நேரா இருக்கு மேடம் ஆனா கொஞ்சம் அப்போ போக போய் டிராக்டரை காட்டும் மாத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுருவோம் மேடம் எப்போ வலி நின்னுடுது வீக்கம் இருக்குதா

உடம்பு வந்து சோர்வுனால தான் இந்த வலிகள் எல்லாம் இருக்கும் இந்த வலியை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மருத்துவமனையில் ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலையில் வந்து குணப்படுத்தலாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து நிறைய சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் சத்தான உணவுகள் உங்கள் உடம்புல கம்மியாகும் போது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து தாக்கத்தை வந்து கம்மி பண்ணும் அதனால சத்தான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ரத்தத்தோட அளவும் அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த கை கால் சோர்வு அடைகிறது இந்த மாதிரி வீக்கம் இந்த வலிகள் வர்றதெல்லாம் கம்மியாகும் அதை தாண்டி நீங்கள் வந்து மூலிகை மருந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் சார் எந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் ஓம் எடுத்துக்கோங்க ஓமத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூட் பண்ணி அந்த தைலத்தை வந்து நீங்கள் வந்து காலில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி வீக்கம் எல்லாம் கம்மியாகும் அதை தாண்டி நீங்கள் வந்து உணவில் வந்து முடக்கத்தான் கீரை வாத நாராயண கீரை இந்த இலைகள்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ அப்போல்லாம் வைத்தியசாலையில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக குணமடையும் ஒரு மூன்று நான்கு மாதத்துலேயே நீங்கள் அதனால் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் நேப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் சேலத்துல இருந்து ஓகே இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக உங்க வயசு வயசு 27 ஓகே உங்களோட கேள்விகளை கேட்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி நேப்பில் தான் இருக்காங்க ஓகே

ஓகே சார் ரொம்ப வலிகள் அதிகமா இருக்குதா இல்ல கண்டினியூஸா இருக்குதா கேப் பிட் கேப் பிட் வலிகள் இருக்கா சரி சரிங்க நைட்டு தூங்கும்போது கால்கள் எல்லாம் மறுத்து போற மாதிரி இருக்கா அந்த மாதிரி எதுவும் இல்ல உங்க வயது எத்தனை சார் இருபத்தேழு சரிங்க சார் இது உடம்பு வந்து சோர்வா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தலைவலி இருக்கா தலைவலி இல்லை இது உடம்பு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு உபாதையெல்லாம் கொடுக்குது இதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணாலே போதும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு எதனால இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மருந்து கொடுத்தோன்னா சரியாயிரும் நீங்கள் ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஊருக்கு கேம்புக்கு வருவோம் சார் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க எப்போ வர்றாங்கன்னு நீங்கள் அங்கே போய் மீட் பண்ணுங்கள் ஒரு டூ டூ த்ரீ மந்த் நீங்கள் கரெக்டாக மெடிசின் எடுத்துக்கிட்டா போதும் அதிலே உங்களுக்கு கொஞ்சம் குணம் குணம் கொஞ்சம் நீங்க வந்து உடம்புல வந்து நல்ல சத்தான உணவுகள் சேர்த்துக்கோங்க நீங்க இந்த டைம்ல போய் டாக்டர்ஸை பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டால் நல்லது மேம் கண்டிப்பாக என்ன மாதிரி உணவுகள்னால் நம்மளுடைய காய்கறிகளை வந்து கேரட் பீட்ரூட் வெண்டைக்காய் பீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்டான டயட்டு இதில் வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து செரிமானத்தை கொடுக்கும் செரிமானம் கொடுக்க கொடுக்க நம்ம உடம்புல வந்து கழிவுகள் நிற்காது கழிவுகள் தேங்காத இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ராப்பர் மலைச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது நமக்கு வந்து மூட்டு வலி வரதுக்கு வாய்ப்புகளும் இல்லை மூட்டு வலி வராது இதில் வந்து கேரட் இந்த வெள்ளரிக்கையால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரா டயட்டாக எவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சத்தான உணவு அதில் வந்து நம்ம ராவாக எடுக்கும்போது அந்த இதில் வந்து

விட்டமின்ஸ் நல்லா சிங்கு இரும்பு சத்து சரி கால்சியம் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதிகம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத டேப்லெட்ஸ் மெடிசன் எடுக்கலாம் தேவையே இல்லை அவங்க அதுலேயே வந்து கிளியர் பண்ணுவாங்க அதுலேயும் க்ளியர் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அவங்க மூட்டு வலிக்கெல்லாம் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் மெடிசன் எடுக்கும்போது வந்து ஒரு டூ மந்தில் நல்ல ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே அதிகப்படியான காய்கறிகள் கீரைகள் ரொம்ப ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாலே போதும் பாதி நோய் குணம் குணமடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளரும் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரெண்டமா இங்க இருந்து கூப்பிடுறீங்க சத்யா திருநெல்வேலியில இருந்து சத்யா இப்போ உங்க சத்யா உங்களோட கேள்விகளை நீங்க முன் வைக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க

இல்லையே நீங்க உங்க ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணுங்க உங்க ஹீமோக்ளோபின் டென்னுக்கு மேலே இருந்தேன்னா அது வந்து நார்மல் அதுக்கு கீழே இருந்தேன்னா அது வந்து உங்களுக்கு உடம்புல வந்து பிளட் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்னு அர்த்தம் உங்க உடம்புல வந்து பிளட் லெவல் கம்மியாக ஆக உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு நார்மலாக வருதாமா பீரியட்ஸ் வருதா உங்களுக்கு ஆனால் இருக்கும் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் ஓகே உதிர்போக்கு அதிகமாக இருக்கா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்காமா இல்ல சரிங்க நீங்க வந்து தைராய்டு பிரச்சனையை பத்தி இது நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அதில் நார்மலாக இருந்தா உங்களுக்கு அது பரவாயில்ல உங்களுக்கு மெடிசன் எடுக்காமலே கியூர் பண்ணிக்கலாம் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க அதே டைமு நீங்கள் கொஞ்சம் மூலிகை மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரும்போது சரியாயிரும் நீங்கள் இந்த டைம்ல வந்து திருநெல்வேலிக்கு ஸ்ரீ அப்போல்லாம் வைத்தியசாலையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் உங்க ஊருக்கு வருவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் அங்கே போய் மீட் பண்ணுங்க கண்டிப்பாக டூ மந்த்லேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபியரே வேண்டாம் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்தில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குமா நீங்க அங்கே வந்து பார்க்கலாம் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இருந்து கூப்பிடுறீங்க மேம் கடம்பூர்ல இருந்து வாணி பேசுறேன் மேடம் ஓகே வாணி இப்போ யாருக்காக வாணி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் மேம் ஓகே உங்க வயசு என்னம்மா 42 வயசு ஆகுது மேடம் உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம் டாக்டர் இருக்காங்க ஹலோ டாக்டர் சொல்லுங்க குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் இந்த டாக்டர் எனக்கு வந்து ரெண்டு மூட்டை ரொம்ப வலியா இருக்குது சரிங்க முடியாம வந்துது சரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு எலும்புலாம் நல்லா தான் இருக்கு தேய்மானம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரிங்க ஆனா எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு டாக்டர் எது சாப்பிட்டா கொஞ்சம் எழுத்துல வர மாதிரி இருக்கு பசி தாங்க முடியல ரொம்ப கொஞ்சம் பசி எடுத்தா கூட நிஞ்சிலாம் கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறுலாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி வந்துருக்கு அடிக்கடி காலையில எந்திரிக்கும் போது எந்திக்கும் போது பித்த வாந்தி மாதிரி ஏதாவது வாந்தி எடுக்கிற வாந்தி வருதாம்மா இல்ல மேடம் வாந்திலாம் இல்ல ஆனா அடிக்கடி பேர் ஒரு வயிற்று வலி வருது கேஸ் கொஞ்சம் சாமாலும் நெஞ்சு வலிச்சது முது எல்லாம் வலிச்சது மூட்டு வந்து சாதாரணமா வேகமா நடக்க முடியல கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்க முடியும் மூட்டி ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்குது அப்படி சரிம்மா இது வந்து கண்டிப்பாக சரிப்படுத்தலாமா இது என்னென்னா என்ன பிரச்சனைன்னா உங்கள் உடம்புல வந்து ச நான் சொன்ன மாதிரி செரிமான பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது சரிமான பிரச்சனை நீங்கள் சாப்பிட்ற பொருள் டைஜஷன் ஆகலை டைஜஷன் ஆகலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டே தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வை வயிற்றுறிச்சல் ஒரு மாதிரி வயிற்று வலி எல்லாமே இருக்கிறது இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சரிமான பிரச்சனைகள் சரி பண்ணால் மட்டும்தான் உங்கள் மூட்டு வலி வந்து சரியாகும் சரிமான பிரச்சனை எப்படி சரி பண்ணணும்னா உங்களுடைய உணவு முறை பழக்கத்தை நீங்கள் வந்து மாற்றணும் காரமான உணவுகள் எடுத்துக்க கூடாது ரொம்ப புளிப்பான உணவுகள் எடுத்துக்க கூடாது இதெல்லாம் நீங்க கம்மி பண்ணி அதை தாண்டி நல்லா வந்து உங்களுடைய அந்த எரிச்சல் கம்மி ஆறது அளவுக்கு உங்க உடம்ப வந்து நீங்க குளிர வச்சுக்கணும் உஷ்ணம் உடம்புல இருந்து கம்மி பண்ணணும் உங்க உடம்பு உஷ்ணமா இருக்கும் நீங்க அதனால நிறைய ஜூஸ் டயட் ஃபாலோ பண்ணுங்க ஜூஸ்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளரிக்கா எடுத்துக்கோங்க கேரட் எடுத்துக்கோங்க அப்புறம் கீரை வகைகள் சூப் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செரிமானம் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி வலிகள் இருக்காது அப்போது உங்களுக்கு இந்த மூட்டு வலிகள்லாம் வராது இப்போ உங்கள் உடம்புல வந்து செரிமான பிரச்சனை இருந்து உங்கள் உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளில போகாமல் தான் இந்த யூரிக் ஆசிட் அமிலோன் வந்து உங்கள் ஒவ்வொரு ஜாயின்டெலாம் இருந்து உங்களுக்கு இந்த பெயினை கொடுக்குது இது வந்து ஜாயின் பெயின ஆரம்பிச்சிருக்குது மூட்டு வலியாக இது கண்டிப்பாக வலிகள் அதிகமாகும் அதனால் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கணும் இந்த மூட்டு வலிக்கு தற்காப்புக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் என்ன அப்ளை பண்ணலாம் நல்லெண்ணெயில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூலிகை சேர்த்துக்கலாம் முசு முசுக்கேன்னு மூலிகை கிடைக்கும் அந்த மூலிகையை நீங்கள் நல்லா வந்து நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் பாட்டிலில் யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஆனால் உங்களுக்கு சரிமான பிரச்சனை சரி பண்ணாதான் அது கம்மி ஆகுமா அதனால் அந்த டைமில் கரூருக்கு வந்து ஸ்ரீ அப்பல்லா வைத்தியசாலையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஊருக்கு வருவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வித்தின் டூ மந்த்தில் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணி சரிமான பிரச்சனை சரி பண்ணி உங்கள் மூட்டு வலியும் சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம்

டூ டூ த்ரீ மந்தில் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும் தான் காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீ அப்பல்ல வைத்தியாசாலருந்து ஒவ்வொரு மாதமும் கேம்புக்கு வருவாங்க நீங்கள் அங்கே பார்க்கலாம் இது கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொழுப்பு கட்டி அதிகமாக இருக்குது உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குன்னா இப்போ தற்போதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாவாட்டை மூலிகைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை நல்ல சூடில் நல்லா வாட்டிட்டு அந்த இலையை வந்து கெட்டி ஒரு துணியால் கெட்டி வச்சிங்கன்னா அந்த கட்டி கரையும் அது கரையும் போது நீங்கள் வந்து நல்ல மருத்துவ மூலிகையும் எங்களுடைய மருந்தும் டேப்லெட்ஸும் டானிக்ஸும் நீங்கள் எடுத்து எடுக்க உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விட்டு போயிடும் டூ மந்த்ல நீங்க நல்லா சரியாயிருவீங்க நீங்க காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலர்ந்து வருவாங்க நீங்க அங்க போய் பார்க்கலாம் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்தடை பழகிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில்தான் இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டரான் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலியை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் பொதுவாக மூட்டு வலிக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்க கூடாது என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க தாண்டி ஒரு சில மூலிகைகள் இருக்கணும் மேம் ஸோ எக்ஸ்ட்ராவா ரொம்ப வழிகள் இருக்கவங்க என்ன மாதிரியான மூலிகைகள் எடுத்துக்கிட்டா குணமாகும் இப்போ வந்து மூலிகைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தாவரங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மஞ்சள் பெட்டி பாக்ஸில் இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து மருத்துவ குணங்கள் உடையது மருத்துவ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிள்ளை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முசுமுசுக்கேன்னு ஒரு மூலிகை இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவாளை மூலிகை அப்புறம் இந்த முடக்கத்தான் இந்த வாத நாராயணன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து அன்றாடம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த வலிகள் இல்லாமல் நம்ம வந்து உடம்பை வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த கட்டிகள் வர்றது இந்த முடக்கு மாதம் மாதிரி வர்றது மொத்தமாக நம்ம மூட்டு வலிகள்ல இருந்து நம்மளை உடம்ப வந்து முடைக்கிறது இந்த மாதிரி வழிகளுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அன்றாட உணவுல வந்து டெய்லி ஒரு இரண்டு கீரை வகைகளை அவங்க சேர்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து வராமல் பாத்து கற்றுக்கலாம் ஓகே என்ன மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை தாண்டி நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் பேசும்போது அஜீரணத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாலர் இனிப்புல இருக்காங்க ஹலோ சொல்லுங்கள்

சரி ஆஹ் முதுகு வலி இந்த கால் மட்டும் மரம் சரிங்க தூக்கம் உங்களுக்கு நல்லா வருதா தூக்கம் நாளைக்கு நாளைக்கு வராதுங்க சரிங்க உங்க வயது எத்தனைமா அறுபதுங்க சரிங்க உங்களுக்கு சுகர் பிபி ஏதாவது இருக்காமா அதெல்லாம் சரிங்க உங்கள் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து சுகர் பிபி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரத்த சோர்வு கண்டிப்பாக இருக்கும்மா உடம்புல வந்து ச பிரச்சனைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு தான் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு தோணும் ஆனால் செய்ய முடியாது ஒரு தூக்கம் வரும் ஆனால் தூங்க முடியாது வலிகள் அதிகமாக இருக்கும் இது எப்படின்னா உங்கள் உடம்புல வந்து அந்த யூரிக் ஆசிட் அமிலம் அதான் நம்மளோட டாக்ஸின்ஸ் வந்து வெளில போகாமல் உங்களோட ஜாயின்ல போய் லைனிங்கில் போய் கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஜவு வந்து தேய்மான் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுமா இதுக்கு நீங்கள் வந்து மூலிகை மெடிசன் எடுத்துட்டாலே போதும் நீங்க மூலிகை மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி தான் இந்த கீரை வகைகள் உணவுல நிறைய சேர்த்துக்கோங்க காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி உங்க உடம்புல நீங்க உங்களுக்கு அதிகமா குடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து ஜீரண சம்பந்தனாலும் சரி ஒரு மாதிரி வலிகள் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு செல்லும் இதே நேரத்துல ஸ்ரீ அப்பல்ல வத்தியாசார்ல குரோம்பேர்டில் இருக்குமா நீங்க சென்னையில தான் இருக்கீங்க நீங்க அங்கே நேரில் என்ன வந்து பார்க்கலாம் உங்களுக்கு முழுமையா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு இரண்டுல இருந்து மூன்று மாதங்கள்ல சரியாயிடும் ஓகேமா நன்றிமா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க மடிபாகா மேடம் கார்த்திக் ஓகே கார்த்திக் இப்போ யாருக்கா கார்த்திக் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க நம்ம ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சுகர் லார் இருக்கு அது வயிற்றுக்கு வந்து கால் வலி மூட்டு வலின்றாங்க ஓகே அவங்களோட வயசு என்ன சார் அவங்க வயசு வந்து 42 மேடம் ஓகே பேசலாம் சொல்லுங்க நம்மரா சொல்லுங்க 42 வயசு மேடம் சரிங்க அவங்களுக்கு வலிகள் எப்படி இருக்குது அதிகமா இருக்குதா இல்ல கண்டினியூஸா கே இல்ல மேடம் அதிகமா தான் கண்டினியூ இருக்கு பெப்சியா இன்னொரு நாட்டு மருந்து அதை தர வராங்க சில டைம்ல அந்த வழி மட்டும்தான் போகுது சரிங்க போகும்போதே அந்த வழி வந்துருது சரிங்க அவங்க உடம்பு எப்படி சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சுகர் பிபி இல்ல மேடம் பிபி இல்ல செக் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்க ரத்தம் எப்படி அளவுகள் வந்து நார்மலா இருக்கா கம்மியா இருக்கா உடம்புல சரிங்க அவங்க உடம்பு வலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து அவங்க அதிகமா வீட்டுல வேலைகள் செய்யறதுனால வர பிரச்சனை தான் இதுல வந்து அதிகமாலாம் தேய்மானங்கள் இருக்காது இதை வந்து இரண்டு மாதங்கள்ல நம்ம சரிப்படுத்திக்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு அந்த வலியை கம்மி பண்றதுக்கு வெள்ளை எருக்கு மூலிகைன்னு இருக்கு வெள்ளை எருக்கு அந்த மூலிகையை எடுத்து நீங்க வந்து லைட்டா இலையை வாட்டிட்டு அந்த இலையை வந்து நல்ல நிழல உலர்த்தி பவுடர் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த வலிகள் கம்மியாகும் இது பண்ணிட்டு இருக்கும்போதே போதே நீங்கள் வந்து ஸ்ரீ அப்பள வைத்தியசால குரோம்பட்டில் இருக்கு நீங்கள் ஒரு டூ டேஸில் வந்து என்னை பாருங்கள் உங்கள் பிரச்சனை வந்து கண்டிப்பாக டூ டூ த்ரீ மந்தில் வந்து முழுமையாக குணமடையும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் நல்லதாக இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால் ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க சார் திருச்சியில இருந்தேன் ஓகே இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்னோட பையனுக்கு வந்து கொஞ்சம் மூளை வச்சு தமிழகமா ஞாபகம் சக்தி கம்மியா இருக்கு டோட்டலாவே ஓகே பையனோட வயசு என்ன சார் பையன் வந்து எட்டாவது படிக்கிறா ஓகே பேசலாம் சார் தொடர்ந்து டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க சொல்லுங்க அதான் மேடம் அதுக்கு என்ன புத்து கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நான் தான் பார்த்தோம் கொடுத்தாங்க ஆனா ஒண்ணு கிளியர் ஆகல இது வரைக்கும் எது சொல்லி கொடுத்தா ஒரு அஞ்சு சொல்லு மறந்துடுறாப்பிடிங்க சரிங்க பாப்பாவோட வயது எத்தனை சார் பாப்பாவோட வயது பையனுக்கு வந்து பதினாலு வயசு ஆச்சுங்க பையன் சரிங்க 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 இதுக்கு வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு இருக்கீங்க திருச்சியில் ஸ்ரீ அப்பல்ல இருந்து மாதம் மாதம் ஹாஸ்பிட்டல் அங்கே வருவாங்க கேம்புக்கு நீங்கள் அங்கே டாக்டர்ஸ் கிட்டே போய் பார்த்தீங்கன்னா அவங்க நாடி பிடிச்சி பார்ப்பாங்க எதனால பையனுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெடிசின் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துவாங்க நீங்கள் அங்கே திருச்சியில் போய் பாருங்கள் சார் கண்டிப்பாக உங்களுக்கு குணமடையும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த அழைப்பாளி பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க கூப்பிடுறீங்க வணக்கம் மேடம் நான் என் பேர் வந்து முத்துலட்சுமி காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே முத்துலட்சுமி இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எங்க அப்பாக்காக மேடம் ஓகே அவரோட வயசு அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மேடம் உங்களோட கேள்விகளை கேட்கலாமா டாக்டர் இணைப்பில் இருக்காங்க ஆ ஓகே மேடம் அப்போ அப்பாவுக்கு வந்து வலது காலில் இந்த முத்தியிலேருந்து தொட வரைக்கும் லேசாக வலி இருக்குன்னு சொல்கிறாங்க மேடம் சரிங்க மேலே பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்க ஆனா வந்து இப்போ என்ன இப்போ எங்க பக்கத்துல ஆர்த்தோ டாபிக் கிட்டலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்ததுல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்டின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சுகர் பிபி எதுவுமே கிடையாது சரிங்க அதான் என்ன பண்ணலாம் மேடம் கண்டிப்பாக இது வந்து சரிப்படுத்தலாம் இப்போ அவங்களுக்கு நாடி பிடிச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் மருந்து கொடுப்போம் வயதுக்கு ஏற்ற தான் மருந்து அதனால அவங்கள கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ அவங்க வழியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடக்கத்தான் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மூலிகையை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நிழலை உலர்த்தி அந்த பவுடரை வந்து கொஞ்சம் நல்லெண்ண மிக்ஸ் பண்ணி போடுங்க ஏன்னா நல்லெண்ணில் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் உங்களோட ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஸ்போர்ஸ் வரும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வலி கம்மியாகும் அதனால நல்லெல் மிக்ஸ் பண்ணி ஒரு டூ டேஸ் போடுங்க உங்களுக்கு கொஞ்சம் வலிகள் கம்மியாகும் இந்த போட்டுட்டு இருக்கவுமே நீங்கள் என்னை வந்து ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலா குரோம்பர்ட்டில் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்தில் என்ன பிரச்சனை பார்த்து உங்களுக்கு சரியாக்கி கொடுப்போம் நீங்கள் வாங்க ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த அடிப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா என் பேர் லக்ஷ்மிமா எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க அம்பத்தூர் ஓகே இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எங்க ஹஸ்பண்ட்காக பேசணும் அவரோட வயசு என்னம்மா அவரோட வயசு என்னங்க ஆ 56 மேம் ஓகே பேசலாமா டாக்டர் இனிப்பில் தான் சொல்லுங்க ஆ ஆ வணக்கம் மேடம் வணக்கம் எங்க ஹஸ்பண்ட் பேர் முருகானந்தம் சரிங்க அவருக்கு வந்து ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பேர் ஆகுது சரிங்க சுகர் வந்து நார்மலாக தான் இருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன் நைன்டி இருக்கு சாப்பிட்ட பிறகு டூ ஹண்ட்ரட் இருக்கு இது நார்மல் கடை ம் சொல்லுங்க ஆனா வந்து கால் வந்து சோல் உரியுது நமிக்கிறது சரிங்க ஃபுல்லாக சரிங்க சுகர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான்மா இருக்குது ஆ ஒன் நைன்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான் டூ ஹண்ட்ரெடெல்லாம் நீங்கள் அதிகம் தான் நீங்கள் கொஞ்சம் சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை நீங்கள் நார்மல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சுகர் லெவலை நார்மல் பண்ணணும்னா உங்களுடைய உணவு முறையிலேயும் நம்மளுடைய மூலிகை மருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியுமா அவங்களுக்கு வந்து அந்த மூலிகை மருந்து அந்த மூலிகை மருந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக குணமடையும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வலிகள் இருந்தாலோ கால் சம்மந்தமான பிரச்சனைகள் ஆனாலும் சரி மற்ற எந்த ஒரு உடம்புல பிரச்சனைகள் இருந்தாலும் சுகர் இருக்கும்போது எங்களுடைய மருத்துவமனையில் வந்து முதல்ல அவங்களை சுகரை கண்ட்ரோல் பண்ணி உணவு முறையிலையும் உடற்பயிற்சியும் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு வலிகளுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்லேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி பயன்படும் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்ட்ரீ அப்பல்ல வைத்தியசாலையில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு முழுமையாக குணமடையுமா தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கள் நினைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் வணக்கம் மேடம் என் பேர் வந்து கௌதம் எங்க இருந்து கால் பண்றீங்க கௌதம் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே இப்போ யாருக்கு கௌதம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேடம் எனக்கு தான் மேடம் உங்க வயசு கௌதம் மேடம் எனக்கு வந்து 28 ஆகுது மேடம் ஓகே உங்க கேள்விகளை நீங்க முன் வைக்கலாம் டாக்டர் இனேபல் தான் இருக்காங்க ஹலோ சொல்லுங்க மேடம் என்னோட ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆவே பெயினாவே இருக்கு மேடம் சரிங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரம் சரியாது மேடம் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு திரும்ப ஏதாவது ஒரு வெயிட் தூக்கினாலோ ஏதோ ஒரு பண்ணாலோ அந்த ஜாயிண்ட்ல பெயின் வர ஆரம்பிச்சு மேடம் ரொம்ப கை தூக்கும் போது நல்ல வலி இருக்குதா தூக்கும் போது வலி இல்லை மேடம் தூக்கி நல்லா பேக் சைட்ல லைட்டா தள்ளினோம்னா ரொம்ப பெயினா இருக்கு மேடம் சரிங்க உங்களுக்கு ஏதாவது கையில அடியே தான் பட்டுச்சா அதெல்லாம் ஒண்ணு அடியில பண்ணல மேடம் சரி இந்த பெயின் நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா மேடம் ரெண்டு டைம் போனேன் மேடம் ஒன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் அது சரியாது மேடம் திரும்ப வந்துருது அது

என்ன மாதிரி மூலிகை மருந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மூலிகைகளை எண்ணெயா தயாரிக்கணும் வீட்டில் என்ன மாதிரி மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத நாராயண வந்து நல்ல எண்ணெயில வந்து நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணி அந்த மூலிகையும் நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது நீங்கள் ஸ்ரீ அப்ப வைத்தியசாலையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஊருக்கு கேம்புக்கு வருவோம் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க இந்த வலி உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து நாடி பிடிச்சி பார்த்து எதனால இந்த வலி வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியும் சொல்லி கொடுத்து உங்கள் உணவு முறையை சொல்லி கொடுத்து உங்களுக்கு மருந்து டானிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அது ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு இப்போ பிரேக்குக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் வந்துட்டு அஜீர்ணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸோ அஜீர்ணம் தான் அடிப்படையா இருக்க எல்லா வழிகளுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க ஸோ அஜீர்ணத்துல நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் என்ன மாதிரியான உணவுகள் டெய்லி எடுத்துக்கிட்டு அஜீர்ணம் ஆகாது அஜீர்ணமத்துக்கு நம்ம தற்காப்புக்கு வேண்டி பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா நம் சொல்கிற விஷயங்கள் தான் காய்கறிகள் நல்ல தண்ணி நீரான உணவுகள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் அது மாதிரி மாவுச்சத்து பொருட்களை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணணும் நமக்கு வந்து மாவுச்சத்து பொருட்கள் அதிகமாக எடுத்தால் கண்டிப்பாக ஜீரண பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் மாவுச்சத்து பொருட்கள் கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து காய்கறிகள்லையும் நல்ல கீரை வகைகள்லையும் நல்ல தண்ணி ஜூஸ் ஐட்டம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நல்ல ஒரு வித்தியாசத்தை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபிகேஷனால் நம்ம வந்து ஒழுங்காக சாப்பிட்றதில்ல காலையில் உணவை அந்த காலையில் உணவை நம்ம ஸ்கிப் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த வந்து அஜீர்ண கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால காலையில் உணவு கண்டிப்பாக சாப்பிடணும் மதியானம் கூட ஒரு ஒன் ஹவர் லேட் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் காலையில் உணவு மட்டும் நம்ம தவிர்க்கவே கூடாது காலையில் உணவு தவிர்க்காம நல்லா பசிக்கு அந்த உணவு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அல்சரேஷன் வந்து ஃபார்ம் அல்சரேஷன் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் தன்மை எந்த உணவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செட் ஆகாது நார்மலாக அவங்க வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்தா கூட அவங்க உணவுல வந்து ஏற்றுக்காது அவங்க உடம்பு ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலை உணவை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க மத்தியானம் உணவை வந்து கம் நல்லா அதிகமாக சாப்பிடுவாங்க நைட்டு தூங்கும் போகும் முன்னாடி நல்லா சாப்பிடுவாங்க அந்த பழக்கத்தை வந்து மாற்றணும் நைட்டு தூங்கும்போது மைல்டு ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் ஏன் எடுத்துக்கணும் நம்ம தூங்கும்போது நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே நம்ம எப்படி கடவுள் நம்மளுடைய பிறக்கும் போது எப்படி நமக்கு உறுப்புகள் தானாக ஏங்கிற சக்தி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய நோய் இருக்கமும் நமக்கு எல்லா சக்தியும் கொடுத்துருப்பாங்க கடவுள் நம்மளுடைய உறுப்புகளுக்கு எல்லாமே அது வந்து நம்மளுடைய இரவு பதினொன்று மணிலேருந்து காலையில் மூணு மணி வரைக்கும் நம்மளுடைய உறுப்புக்கள் தானாக ஏங்குற சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நேரம் நம்ம வந்து தூங்காமல் அதிக நம்ம சாப்பிட்டுட்டு தூங்காம நம்ம வந்து வேற ஏதாவது விஷயத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும் அதனால நைட்டு கண்டிப்பாக தூங்கணும் அந்த டைம் தான் நம்மளுடைய கல்லீரானாலும் சரி மண்ணீரல் சிறுநீர் நுரையீரல் கார்டியாக்ஸ் ஹார்ட் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளுக்கும் வராமல் இருக்க நம்ம உறுப்புகள் வேலை செய்துட்டு இருக்க நேரம் அதனால நம்ம அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்காம நம்ம உறுப்புகள் வேலை செய்கிற மாதிரி நம்ம நல்லா தூங்கணும் தான் மெயினாக நமக்கு வந்து ஜி இந்த செரிமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது காலையில் எந்திக்கும் போது அந்த ஒரு ரீஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும் காலையில் ஒரு ஃபைவ் டு செவனுக்குள்ளாடி ஒரு சம்பவம் நல்லா தள்ளி நார்மல் டெம்பரேச்சரில் தண்ணி குடித்தாலே போதும் அவங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது இதனால் காலைல எந்திக்கிறது நைட்டு தூங்குறது வரைக்கும் உள்ள விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபாலோ பண்ண வேண்டியது இதெல்லாம் சரி பண்ணிட்டோன்னுன்னா நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு வழியும் இல்லை எந்த ஒரு நோயும் நமக்கு வராது ஓகே மேம் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட தடைப்பாளர் இன்னிப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடு வணக்கம் மேடம் லட்சுமி மேடம் என் பேரு திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து மேடம் ஓகே லட்சுமி இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் மேடம் எனக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு மேடம் முடி கொட்டி முடி பிரச்சனை வந்து குழந்தை பிறந்தால இருந்து நாலு வருஷம் முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்க மேடம் சரிங்க அதை முடி கொட்டுற பிரச்சனைக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக கேக்குறேன் உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்காமா மேடம் மேடம் சரிங்க இனியும் நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தணும் டு ஃபோர்டீன் வச்சுக்கலாம் உங்க ஹீமோ குளோபின் லெவலில் கொஞ்சம் வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் என்ன மாதிரி உணவுகள்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும் அத்தி பழம் எல்லாம் உங்க உணவுல சேர்த்துக்கணும் அத்தி காயெல்லாம் கிடைச்சுன்னா அதோட மூலிகை வந்து நீங்க வந்து காய வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து நார்மலாக ஊற ஆரம்பிக்கும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்க உணவுல வந்து கேரட் பீட்ரூட் அதிகமாக எடுத்துக்கோங்க பீட்ரூட் எல்லாம் ஜூஸாக எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரத்தத்தை அளவை வந்து அதிகப்படுத்தும் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக கிடைக்கும் இந்த கருவேப்பில் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மூணுலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது முடி வளர்கிறதுக்குள்ளே எல்லா இது வந்து மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில் புதினா கொத்தமல்லி தான் இருக்குது முடி வளர்றதுக்கு நீங்கள் அது வந்து நிறைய உங்கள் ஃபுட்டில் சேர்த்துட்டு இருக்கலாம் இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த உணவுகள் சேர்க்கும் போதே நீங்க ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலानंद ஒவ்வொரு மாதம் உங்க ஊருக்கு வருவாங்க. நீங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க. முழுமே ஒரு டூ मंथல உங்க முடி வளர சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அரைப்பள்ளකට பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். நீங்க தான் இருக்கீங்க? பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஓகே. சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து ராஜி லக்ஷ்மி. இப்போ யார்காகமா கேட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு மேடம் கேக்குறேன் எனக்கு வந்து வயசு வந்து டாக்டர் வந்து இருக்கு சரி அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க இருக்குதா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்குதா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நூத்தி நார்மல் நார்மல் தான் வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா அதனால நீங்க வந்து சுகர் இருக்குன்னு பயப்பட தேவையில்லை ஆனா நீங்க வந்து உடம்புல வந்து சத்தான உணவுகளை வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற உணவுகள் நீங்கள் எடுத்துக்காம கொஞ்சம் நீங்க வந்து சுகர்ல வந்து உங்க உடம்புல அதிகப்படுத்தாமல் உணவுகள் நீங்கள் உணவுல சேர்த்துக்கலாம் மூலிகை மருந்துகளும் எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு உடம்பு வலி அந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் இருக்கா ஆ முதுகு தந்தை பின்னாடி இப்போதான் ஒரு ரெண்டு நாளாக சரிங்க அதான் தைத்தால போரி இருக்கு சரிங்க உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கமா இருக்குதா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை கால் குதிக்கால் வலி அந்த மாதிரி சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல்லாம் நார்மலாக தான் இருக்கு நீங்க முத ஆனாலும் நீங்க சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு உடம்பு வலி முதுகு வலி இருந்தேன்னா ஸ்ரீ அப்பள சென்னையில் சென்னையில குரோம்பட்டில் இருக்குது நீங்க இங்க வந்து பார்க்கலாம் உங்களுக்கு முழுமையாக ஒன் மந்த்ல டூ டேஸ் தான் வலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு ஐந்து நாள்ல உங்களுக்கு அந்த வலி வந்து கம்மியாகி உங்க சுகரு உங்களுக்கு நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மெடிசின்லேயே உங்களை வந்து குணப்படுத்தலாமா நீங்க இங்க வந்து பார்க்கலாம் நன்றி நம்ம கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா இங்க இருந்து கூப்பிடுறீங்க நாங்க அரியலூர்ல இருந்து பேசுறோங்க ஓகே சாந்தி இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் கேட்கறோம் மேடம் உங்க வயசுமா என் வயசு நாற்பத்தி ஒன்பதுங்க ஓகே பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க டெய்லி ஹெட் பைன் வந்துருதுங்க மேடம் தளி தொண்டையில் அரைக்குது வெளியே வரவே மாட்டேங்குது மூக்குலையும் தளி இருக்கு கண்ணம்லாம் வலிக்குது சரிங்க அதுக்கு தான் உங்கள்ட்ட கேட்கலான்னு போட்டாங்க மேடம் சரிங்க உங்களுக்கு சுகர் பிபி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்காமா ஆ ப்ரெஷர் இருக்குங்க சுகர் கிடையாது சரிங்க உணவு உங்க உடம்பு ரொம்ப சோர்வடையுதா ஆமாங்க ரொம்ப மயக்கம் வர மாதிரியே இருக்கு கண்டிப்பா இருக்குமா ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்க தான் அந்த கண்டினியூஷன் அதோட இது தாக்கங்கள் உங்களுக்கு இருக்குமா இதுக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடா தோடேனு மூலிகை கிடைக்கும் அந்த மூலிகையை வந்து நீங்கள் வந்து அந்த இலையை நல்லா கிள்ளி நல்ல ஒரு டீ மாதிரி காலைல போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணில் கொதிக்க போட்டு பணக்கற்கண்டு போட்டு காலையிலையும் இரவும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நுரையீரல் சம்மந்தமான என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் தலைவலி இருந்தாலும் மூக்கடைப்பு இருந்தாலும் தொண்டவலி இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலையில் வந்து நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக வந்து குணமடையும் நீங்கள் அங்கே வந்து என்ன பார்க்கலாம் ஒரு டூ மந்த்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சென்னை குரோம்பேட்டில் உங்களை சந்திக்க முடியும் அதை தாண்டி உங்களோட ஹாஸ்பிட்டல் இவர் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறாங்க தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கேம்பு போகிறாங்க காஞ்சிபுரம் திருச்சி மதுரை சேலம் நாமக்கல் எல்லா இடத்துக்குமே போகிறாங்க பட் எயிட்லேருந்து ஆரம்பிப்பாங்க கேம்பு டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் கேம்ப் இருக்குது ஒவ்வொரு நாள் மார்னிங் டைம் வந்து பார்ப்பாங்க மார்னிங் பார்ப்பாங்க ஈவினிங் பார்ப்பாங்க ஸோ டைமிங் அனுசரித்து பேஷண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்க அவைலபிள் இருக்காங்களோ அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாங்கன்னா குரோம்பேட்டில் மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க அதுக்கு சரியான வந்து அட்ரஸ் கொடுப்பாங்க அங்கே போய் டாக்டர்ஸை வந்து மீட் பண்ணலாம் எங்களோடய டாக்டருக்குள்ள வந்து ஒரு டீம் அங்கே போவாங்க போய் பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்து நாடி பிடிச்சி பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரி மருந்துகள் கொடுத்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி மருந்து மூலிகள் எல்லாம் கொடுத்து உணவு முறை அப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்து கண்டிப்பா ஒரு டூ டூ த்ரீ மந்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே எல்லா மாவட்டங்கள்லேயுமே மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தாண்டி மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருந்ததும் வேற என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் அதிகப்படியான பேஷன்ட்ஸ் வராங்க எங்களுக்கு வந்து சோரியாசிஸ் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி புரோஷன் ஷோல் இருப்பேன் ரொம்ப தலைவலி நுரையீரல் சம்பந்தமான சைனசைஸ் ஆஸ்மா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு த்ரீ மந்த் மெடிசன் எடுத்துக்கிட்டா போதும் அது கூட நாங்கள் சொல்ற உணவு முறை மூலிகை மருந்து உடற்பயிற்சி செய்தால் போதும் எஸ்டேன்னா நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆயில் கொடுப்போம் அந்த ஆயில் வந்து அவங்க அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக ஒரு டூ மந்த்லேயே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெஸ்பிரட்டரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் வித்தின் ஃபைவ் டேஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நுரை இது சம்பந்தமான என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஐந்து நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும் கொஞ்சம் ரொம்ப நாள்பட்ட வியாதிகள் ரொம்ப கால்வெளி ரொம்ப முடக்குவாதம் எல்லாம் ஒரு த்ரீ மந்த்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃபைன் ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக தெளிவான முறையில் பதில் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஓகே தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல விதமான ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெடுப்பா நினச்சிருப்பீங்க இதே போல நாளைக்கு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் உங்களை சந்திக்கிறார்